நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது யாருக்கு சிறப்பான வீடு அமையும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 11, 12 வீடுகளில் சுபகிரகம் இருந்தால் அவருக்கு அமையும் வீட்டின் இடது பக்கத்தில் கோயில் இருக்கும். லக்னத்துக்கு 4 வீட்டை 6, 12 வீட்டு அதிபதிகள் பார்த்தால் அந்த ஜாதகர் பிறர் வீட்டில் வாழும் நிலை ஏற்படும். ஒருவர் ஜாதகத்தில் 4 வீட்டுக்குரிய கிரகம் 1, 4, 7, 10 வீடுகளில் இருந்து அந்த கிரகத்தை சுபகிரகம் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல வீடு அமையும். லக்னத்திலிருந்து 4 வீட்டுக்குரிய கிரகத்தின் நவாம்சத்தின் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறது என்பதை அறிந்து அந்த ராசிக்குரிய அதிபதி இருக்கும் நவாம்சத்துக்குரியவன் கேந்திரத்தில் இருந்தால் அந்த அமைப்பு உடையவருக்கும் வீடு அமையும் யோகம் உண்டு. ஜாதகரின் லக்னத்துக்கு 4 இடத்துக்குரிய வன் 8 இடத்தில் இருந்து பாவர்களால் பார்க்கப்பட்டால் அவரின் சொந்த வீடு கைவிட்டு போகும். 4 வீட்டுக்குடையவன் இருக்கும் நவாம்சாதிபதி 8 இடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு சேதம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.